இன்னைக்கு நம்ம 2021 வந்த மண்டேலா மூவியை தான் பார்க்க போறோம். நான் உங்க ரம்யா ஸ்ரீ, வெல்கம் டு மூவி ஸ்ட்ரைம். சரி வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் வயல்வெளியில பாத்ரூம் போகிறதுக்காக ஒதுங்குறாரு. அப்ப அவரு ஒதுங்குற நேரத்துல ஒரு கார் வந்து நிக்குது. என்னையா இப்பதான் டாய்லெட் கட்டிருக்காங்க, அதுக்குள்ள நீ இங்க வந்து ஒதுங்குறியன்ட்டு கேக்குறாங்க. இதே மாதிரி நிறைய பேரு பாத்ரூம் போகணும்ன்றதுக்காக அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஜாதிக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அங்க ஏற்கனவே ஒரு ஜாதிக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு ஜாதிக்காரங்களும் வராங்க. இந்த மாதிரி எங்க ஆளுங்க தான் இங்க முதல்ல போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஜாதிக்காரங்க எங்க ஆளுங்க தான் இங்க ஃபர்ஸ்ட் போவாங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப நேரமா சண்டை போட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவே அர்ஜென்ட்டா வந்துட்டு இருக்கு. அப்ப அதுல ஒருத்தன் இந்த மாதிரி யார் முதல்ல போகணும்ன்றது ஐயாவே வந்து முடிவு பண்ணட்டும்ட்டு சொல்றான். அப்பதான் ஐயாவை காமிக்கிறாங்க. அவருக்குன்ட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு வைஃப் இருக்காங்க. ரெண்டு வைஃபுக்குமே ஒரு ஒரு பசங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இந்த ஊரை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஐயா அவங்க ரெண்டு வைஃப் கிட்டேயுமே, நான் எவ்வளவு சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்க, எப்ப பார்த்தாலும் ஜாதி பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கானுங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ரெண்டு வைஃபுமே, என் பையன் தான் ஓஸ்தி, உன் பையன் தான் ஓஸ்தின்ட்டு சண்டை போட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா பண்றது, இவங்க ரெண்டு பேரும் இப்படி அச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவரும் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல இருக்கவங்க, ஐயா நீங்க தான் ஐயா திறந்து வைக்கணும்ட்டு சொல்றாங்க. அவரும் திறந்து வைக்கலான்ட்டு போறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு நாய் வெளில வருது. அப்ப அவங்க உள்ள எட்டி பாக்குறாங்க, அந்த நாய் உள்ள பாத்ரூம் போய் வச்சிருக்கு. என்ன நீங்க எல்லாம் போகிறதுக்காக நான் பாத்ரூம் திறந்து வைக்கலான்ட்டு வந்தா இப்படி நாய் ஆயி போய் வச்சிருக்கேன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. சரி முதல்ல அதை யாருன்னா கிளீன் பண்ணுங்கன்ட்டு சொல்றாரு. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே, நாங்க ஏன் இதை கிளீன் பண்ணோம், அவங்கள கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தன், அதுக்கு ஒரு இல்ச்சவாய இருக்கான்ட்டு சொல்றாங்க. இந்த ரெண்டு ஜாதிக்காரங்க ஊருக்கு நடுவுலயுமே ஒரு மரம் இருக்கு, அதுலதான் ஒரு முடிவெற்ற கடையும் இருக்கு. அதை யார் நடத்திட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ யோகி பாபு தான். இப்ப அவன் அசிஸ்டன்ட் வந்து ஐயாக்கு ஷேவிங் பண்ணுமா, உங்களை கூப்பிடுறாங்கன்ட்டு சொல்றான். உடனே ஹீரோவும் வந்து கார்ல ஏறதுக்காக வரான். அப்ப கார்ல இருக்கவன், நீ கார்ல எல்லாம் ஏறக்கூடாது, நாய் மாதிரி பின்னாடி ஓடிதான் வரணும்ட்டு சொல்றான். உடனே ஹீரோவும் அவன் காரை எடுத்த உடனே பின்னாடியே ஓடி போறான். ஹீரோவும் அங்க ஷேவிங் பண்றதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்றான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் முதல்ல ஷேவிங் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்க அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணிடுன்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் அதை போய் கிளீன் பண்றான். அதை பார்த்த உடனே ஐயாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஹீரோவும் அதை கழுவுனதுக்கு அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் அந்த பாத்ரூம் உள்ள போலான்ட்டு சண்டை வரும். அதை பார்த்த உடனே ஐயா நானே ஃபர்ஸ்ட் உள்ள போறேன்ட்டு போயிடுறாரு. சரி ஐயா வந்து பொதுவான ஆளு, அவர் முதல்ல போயிட்டாரு, இதுக்கப்புறம் யார் போக போறீங்கன்ட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஐயா உள்ள உக்காஞ்சிட்டே எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்குள்ள சண்டை பெருசாகி அந்த கட்டின பாத்ரூம் அப்படியே உடைச்சிடுறாங்க. இத எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டண்டும் உக்காஞ்சி பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்பவும் போல ஹீரோவும் எல்லாருடைய வீட்லயுமே போய் ஷேவிங் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோவை யாருமே முன்வாசல் வழியா விட மாட்டாங்க. ஏன்னா அவரு முடி வெட்டுறதுனால எல்லாருமே பின்வாசல் வழியா வான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு நிறைய பேர் காசு எல்லாம் தரமாட்டாங்க. காசு தராம அப்படியே சாப்பாடை கொடுத்து ஏமாத்திடுறாங்க. எப்பவுமே ஹீரோ நைட்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த ஊர்ல எல்லாருமே அவங்க அவங்க ஜாதிக்காரங்க அவங்க கிட்டயே காசு கேட்டாலும் நயா பைசா ஏமாட்டானுங்க. அந்த அளவுக்கு காசு விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அப்படியே ஹீரோயினிய காமிக்கிறாங்க. ஹீரோயினி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்வாங்க. அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ சேர்த்து வச்சிருக்க அவருடைய காசு எல்லாமே காணாம போயிடுது. அப்ப ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட யாருதான் இந்த காசை எடுத்திருப்பான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆளு, எப்பவுமே கடன் வாங்கி குடிக்கிறவன் விதவிதமா சைடிஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இவன் தான் நம்மளுடைய காசை எடுத்திருப்பான்ட்டு தோணுது. அப்ப ஹீரோ இதுவரைக்கும் இருந்த துட்டெல்லாம் போயிடுச்சு, இனிமே இருக்கிற துட்டையாவது காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக போஸ்ட் ஆபீஸ்க்கு போறாரு. போஸ்ட் ஆபீஸ்ல போய் அவரும் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினி காசு எல்லாம் நிறையவே சேர்த்து வைக்கலாங்க, அதுக்கு முதல்ல உங்களுடைய ஐடி கார்டு வேணும்ட்டு கேக்குறாங்க. உங்களோட பேர் என்னன்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ எனக்கு என் பேரே தெரியாதுன்ட்டு சொல்றாரு. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பேரை சொல்லி என்ன கூப்பிடுவாங்கன்ட்டு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினி உங்க பேர் என்னன்ட்டு இந்த ஊர்ல இருக்க பெரியவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்ட்டு சொல்றா. உடனே ஹீரோவும் அவருடைய பேர் என்னன்ட்டு அங்க ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயுமே போய் கேக்குறான். உனக்கு பேர் தான் ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவரை காமிக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல
ஒரு அமைச்சர் வராரு. அந்த அமைச்சர் பிரசிடென்ட் கிட்ட இங்க ஒரு கம்பெனி வரப்போகுது, அந்த கம்பெனி வந்தா மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும்ட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவரு, மக்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத சொல்லுங்கன்ட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த அரசியல்வாதி, இல்லங்க உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கு, உங்க பசங்களை வேணும்னா அரசியலுக்கு இறக்கி விடலாமேன்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த பெரியவரோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த விஷயத்த நல்லாவே கேட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த அரசியல்வாதியும் உங்க பசங்களை கட்சியில இறக்குங்கன்ட்டு சொல்லிட்டாங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப அந்த பெரியவரோட ரெண்டு ஒய்ஃபுமே, ஆமாங்க பசங்களை இறக்கிடலாம், ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் கண்டிப்பா அதுல இருக்கணும்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த ரெண்டு பசங்களுமே அந்த அரசியல்வாதி கிட்ட அந்த கம்பெனி கான்ட்ராக்ட முடிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அரசியல்வாதி 5 கோடி கிடைக்கும்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இவங்க எல்லாருமே வாய பொழந்து பாக்குறாங்க. அப்புறம் அந்த பெரியவரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க ரெண்டு ஒய்ஃபுமே, நம்ம பசங்கள்ல யாருனா ஒருத்தர் கண்டிப்பா பிரசிடென்டா இருக்கணும்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த வயசானவரும் பேசாம அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினி கிட்ட வந்து, எனக்கு யாருமே எந்த பேருமே சொல்லவே இல்லைன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினி, சரி விடுங்க உங்களுக்கு புதுசா எதனா பேர் வச்சுக்கலான்ட்டு சொல்றா. அப்ப ஹீரோயினியும் நிறைய பேரெல்லாம் சொல்றா, ஆனா ஹீரோக்கு எந்த பேருமே பிடிக்கவே இல்லை. அப்ப அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்ப ஹீரோயினி போஸ்ட் கார்டுல இருக்க நெல்சன் மண்டேலாவுடைய ஸ்டாம்ப பாக்குறா. அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, சரி உங்களுக்கு நெல்சன் மண்டேலான்னு சொல்லி பேரை வச்சிடலாமான்ட்டு கேக்குறா. அந்த பேரு ஹீரோக்கும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதனால ஹீரோ அந்த பேரையே வச்சுக்கிறாரு. அப்புறம் ஹீரோயினியும் பேரெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் உங்களை போட்டோ பிடிக்கணும்ன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. அப்புறம் ஹீரோவையும் போட்டோவும் பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினி ஹீரோவை டிராப் பண்ணும் போது ஹீரோ நன்றின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினி, நீங்க வாங்க போகலாம் என கூப்பிட வேணாம், நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்ட்டு சொல்றா. அப்புறம் ஹீரோயினியும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் ஹீரோயினி அங்க இருக்க சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினி ஹீரோக்கு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிடுறா. அப்புறம் அந்த பெரியவரை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவை அந்த பெரியவரோட கையை அமுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோவும் அவரோட கையை அமுக்கிட்டே இருக்கும் போது அந்த பெரியவரு, நீ போய் உக்காருன்ட்டு சொல்லிடுறாங்க. அப்ப பெரியவர் அவங்க எல்லார்கிட்டயுமே, நீங்க ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்கன்ட்டு கேக்குறாரு. அப்ப அதுல ஒருத்தன், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வைப்பேன்ட்டு சொல்றான். அப்ப அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவரு நம்மள கேக்கலடா, நீ மக்களுக்கு என்ன பண்ணுவன்ட்டு கேக்குறாங்கன்ட்டு சொல்றான். அப்ப இன்னொருத்தன், நான் மக்களுக்கு 12,000 ரூபாய் தருவேன்ட்டு சொல்றான். அதுக்கு இவன், நான் மக்களுக்கு 20,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுவேன்ட்டு சொல்றான். அதுக்கு அந்த பெரியவரு, நீங்க ரெண்டு பேருமே பிரசிடென்ட்டுக்கு லாக்கி இல்லாதவங்கன்ட்டு சொல்லி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாரு. அப்ப அந்த பெரியவருடைய ரெண்டு ஒய்ஃபுமே, நீங்க எப்பவுமே 3வது ஆளுக்கு தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால நம்ம ரெண்டு பசங்கள்ல யாருனா ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயே ஆகணும், கண்டிப்பா அவங்க பிரசிடென்ட் ஆகணும்ட்டு ஆணித்தனமா சொல்றாங்க. நீங்க உங்க எலெக்ஷன் வேலையா பாருங்கடான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கிற மாதிரி எலெக்ஷன்ல என்னென்ன வேலை பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே இவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் டோக்கன் கொடுத்தா காசு கொடுக்கற மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்தன் எல்லா மக்களுக்குமே 2,000 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு அவங்க கிட்ட சத்தியத்தை வாங்கிடுறாங்க. அப்புறம் அவங்க ஊர்ல அவங்களுக்குன்ட்டு எத்தனை ஓட்டு கிடைக்கும்ட்டு எண்ணியும் லிஸ்ட்ல பாக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு எத்தனை ஓட்டு வந்திருக்குன்றத எண்ணிட்டும் இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தன், நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்குமே காசு கொடுத்தாச்சு, அதுக்கு அவன் எல்லாருக்குமே கொடுத்தாச்சா, வெளியூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் யாரா கொடுப்பாங்க, அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கூடுறான்ட்டு சொல்றான். அப்ப இன்னொரு ஜாதிகாரன், வெளிநாட்டுல இருந்து ஆளுங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்கடான்ட்டு சொல்றான். அப்படியே இப்போ ஹீரோ மண்டேலாவை காமிக்கிறாங்க. மண்டேலா ஒரு ஆன்டி கிட்ட, இனிமே என்ன மண்டேலான்ட்டு கூப்பிடுங்கன்ட்டு சொல்றான். அதுக்கு அந்த ஆன்டி, இது வரைக்கும் உன்னை நான் எப்படி கூப்பிட்டனோ அப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லி தூக்கி கீழே போட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஹீரோயினி அங்க வரா, எதுக்காக நீ இப்படியெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கன்ட்டு கேக்குறா. அதுக்கு மண்டேலா, அவங்கதான் எனக்கு சோறு போடுறாங்கன்ட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோயினி, அவங்க உனக்கு சோறு போடல, நீ செய்யற வேலைக்கு கூலி கொடுக்கறாங்கன்ட்டு சொல்றான். அதை கேட்ட மண்டேலாவும் ஒன்னும் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் இவங்க எலெக்ஷனுக்காக போட்டி போட்டுட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் மட்டும் லீடிங்ல இருக்கான், அது இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிடுது. அப்ப அவன் கேங்ல இருக்க ஒருத்தன், அவங்களுக்கு ஓட்டு போடுறதுல ஒரு கேள்வி இப்பயோ அப்பயோன்ட்டு இழுத்துட்டு இருக்கு, நாம வேணும்னா அந்த கிழவிய போட்டு தள்ளிட்டா என்னன்ட்டு கேக்குறான். அப்புறம் இவங்களும் அந்த கிழவிய போட்டு தள்ளுறதுக்காக அங்க போறாங்க. அங்க போனா அந்த கிழவிக்கு சூப்பராவே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க.
அவங்களும் முகமுடியெல்லாம் போட்டுட்டு உள்ள போலான்ட்டு போறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்ட்டு ஓடிடுறானுங்க. அப்ப அந்த பாட்டி கிட்ட ஒருத்தன், நாளைக்கு நீ கண்டிப்பா ஓட்டு போட்டுருவல்லன்ட்டு கேக்குறான். அதுக்கு அந்த பாட்டி, நான் கண்டிப்பா எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுருவன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவன், என்னது எம்ஜிஆரா, எம்ஜிஆர் தான் செத்துட்டாங்களேன்ட்டு சொல்றான். அதை கேட்ட பாட்டி ஷாக்லயே இறந்து போயிடுறாங்க. அப்ப மறுநாள் அவங்க சாவுல இருக்கும் போது அவங்க எல்லார்கிட்டயுமே ஒண்ணு சொல்றாங்க, எல்லாருமே ஓட்டு போடுற வரைக்கும் உங்க உயிரை கையில புடிச்சுக்கோங்க, அப்பதான் எலெக்ஷன்ல நான் ஜெயிக்க முடியும்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்றதுக்காக காசை கொடுத்து பக்கத்து ஊர்ல இருக்கவன விலைக்கு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கத்து ஊருக்காரன், உங்களை எங்க ஊர்க்காரன் பார்த்தானா என்ன செம்மையா அடிப்பாங்க, அதனால இங்க இருந்து போயிடுங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த ஊர்க்காரங்களும் இவங்களை பாத்துடுறாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்க அவங்க எல்லார்கிட்டயுமே, நம்ம ஜாதிக்காரங்களுக்கு ஓட்டு போடாம மத்த ஜாதிக்காரங்களுக்கு யாருன்னா ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க எல்லாரையுமே சாகடிச்சிருவான்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். அங்க நடந்த விஷயத்த அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்றான். இந்த மாதிரி நம்ம ஊர்க்காரங்க கிட்ட காசை கொடுத்து ஓட்டு வாங்கணும்ட்டு ட்ரை பண்றாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும்ட்டு சொல்றான். அதுக்கு அவரு, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்ட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி தாத்தா கிட்டயே போயிட்டு உங்களுடைய ஓட்டு யாருக்குன்ட்டு கேட்டுடலாம், அவரு ரெண்டு பேர்ல யாருக்கு அந்த ஓட்டை போடுறாரோ அவங்க தான் இந்த எலெக்ஷன்ல வின்னு சொல்லிடலாம். அப்புறம் இவங்களும் அந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஓட்டு யாருக்குன்ட்டு போய் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, உங்க ரெண்டு பேருக்குமே என்னால ஓட்டு போட முடியாது, இங்க இருந்து வெளியே போங்கடா நாயங்களேன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் இவங்களும் அங்க இருந்து வெளில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் யாரா நம்ம ஊர்ல இன்னும் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்க எல்லாருமே யாருக்காக இங்க வந்திருக்கீங்கன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, நான் மண்டேலாக்காக இங்க வந்தேன், அவரு நிறைய ஃபார்ம் அப்ளை பண்ணிருந்தாரு, அதுல ஓட்டர் ஐடியும் வந்திருக்குன்ட்டு சொல்றாரு, அதை கொடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன்ட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு ஜாதிக்காரங்களுமே அவன் இடத்துல போய் நின்னுறாங்க. எப்படியாவது இவன் ஓட்ட காசு கொடுத்து வாங்கினோன்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. உன்னோட ஓட்டை எங்க ரெண்டு பேர்ல யாருக்கு போட போறன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, நீங்க ரெண்டு பேருமே நல்லவர் தான், அதனால நான் உங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டு போறேன்ட்டு சொல்றான். அதை கேட்ட அவங்க, ரெண்டு பேருக்குமே எல்லாம் ஓட்டு போட முடியாது, யாருனா ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட முடியும்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மண்டேலா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க ஒருத்தன், உன்னோட கண்ணாடி ரொம்பவே அழுக்கா இருக்குல்ல, இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கோன்ட்டு ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. அதுக்கு இன்னொருத்தன், இது என்னடா சேராடா, இது பாரா ரோலிங் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. அதுல உட்காந்து பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே மண்டேலாவும் அந்த சேர்ல உட்காந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு சொல்றாங்க. சரி, யாருக்கு இப்ப ஓட்டு போட போறேன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு மண்டேலா, நான் இன்னும் முடிவெடுக்கலன்ட்டு சொல்றான். அப்ப அவங்க ரெண்டு பேருமே, உன்னோட ஓட்டு எனக்கு தான் கண்டிப்பா போடணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் மண்டேலாவும் அன்னைக்கு நல்லாவே தூங்கிட்டு காலைல எஞ்சி பாக்குறாரு. அப்ப மண்டேலா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, என்னடா யாருமே இன்னைக்கு ஷேவிங் பண்ண கூட வரமாட்டாங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி, சட்டை கிழிஞ்சிருக்கேன்ட்டு சட்டை தைக்கலான்ட்டு பாக்கும்போது அவனுக்கு புது புது சட்டையா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. அப்ப இன்னொருத்தன், அவனுக்கு சாப்பிட என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. மண்டேலாவும் அதெல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஷேவிங் பண்ணலான்ட்டு ஊருக்குள்ள வராரு. ஷேவிங் பண்றவங்க அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயுமே, நான் ஷேவிங் பண்ணனா அதுக்கு 100 ரூபான்ட்டு கேக்குறாரு. அப்புறம் அதே மாதிரி இதுக்கப்புறம் இவங்க முன்வாசல்ல தான் வருவாங்கன்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட மண்டேலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இதுக்கப்புறம் இந்த ஓட்டை வச்சு எவ்வளவோ சம்பாதிக்கலாம் போல இருக்குன்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்ப ஹீரோயினி அங்க வராங்க. நீ பண்றதெல்லாம் சரியான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, சரிதான்ட்டு சொல்றாரு. எனக்கு இந்த பொருள் எல்லாம் வேணும், அதனால நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா மண்டேலா பண்றது அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு பிடிக்கல. அடுத்த நாள் மண்டேலாவுடைய அசிஸ்டன்ட் மண்டேலாவை எழுப்புறதுக்காக வரான். ஆனா மண்டேலா, நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துறாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் வேலை கேக்குறான். ஆனா அவங்க எல்லாருமே, நீதான் ஷேவிங் பண்ணோம்னா 100 ரூபாய் கேக்குறியே, நான் எப்படி உனக்கு வேலை கொடுக்க முடியும்ட்டு சொல்றாங்க. அதுக்கு இவன், நான் 10 ரூபாய்க்கு ஷேவிங் பண்றேன்ட்டு சொல்றான். அதுக்கு அவங்க, வேலை எல்லாம் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மண்டேலா தூங்கிட்டு இருக்கும் போது பெரியவரோட ஒய்ஃப் வராங்க. இந்த மாதிரி பெரியவருக்கு ஷேவிங் பண்ணோன்ட்டு சொல்றாங்க. அப்புறம் மண்டேலாவும் ஷேவிங் பண்றதுக்காக அங்க போறான். ஆனா மண்டேலாக்கு ஷேவிங் பண்றது பிடிக்காததுனால சரியாவே பண்ண மாட்டான். அதை தெரிஞ்சுகிட்ட பெரியவரு, நீ பண்ணதெல்லாம் போதும் சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மண்டேலா ஆசைப்படுற மாதிரி அவருக்குன்ட்டு ஒரு கடையை வச்சு தராங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு
நமக்கு இருக்க ஓட்டு தான் அவனுக்கும் இருக்கு. ஆனா ஏன் நமக்கு எதுவும் பண்ணாம அவனுக்கு மட்டும் இவ்வளோ பண்றாங்களேன்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். அப்புறம் அவனும் குடிச்சிட்டு வந்துட்டு மண்டேலா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப மண்டேலாவோட ஓட்ரடி கார்டை வாங்கி உடைச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினி அந்த இடத்துல வந்து மண்டேலா கிட்ட, உன் ஓட்டோட அவசியம் என்னன்ட்டு உனக்கு தெரியுமா? அதுக்கு மண்டேலா, ஓட்டோட அவசியம் என்னன்ட்டு எனக்கு தெரியும், அதை வச்சு நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கிறேன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினி, உனக்கு போய் மண்டேலான்ட்டு பேர் வச்சேன் பாரு, உனக்கு ஓட்டு கூட போட தெரியாதுன்னு நக்கலா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் மண்டேலாக்கும் ஓட்டு போட தெரியாததுனால ஒரு டீம் கிட்ட போய் கேக்குறாரு. அவங்களும் மண்டேலாக்கு சொல்லி தராங்க. அப்ப அவங்களும் லைனா சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் போது மண்டேலா நோட்டானா என்னன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, நீ போடுற ஓட்டு யாருக்குமே போகாம பொதுவா இருக்கும்ட்டு சொல்றாங்க, நீ நோட்டாக்கெல்லாம் போடக்கூடாது, எங்களுக்கு தான் போடணும்ட்டு சொல்றாங்க. அப்ப இன்னொரு கட்சிக்காரங்க வந்துட்டு மண்டேலாக்கு ஓட்டு போட சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏமாத்தி ஓட்டு போட வைக்கிறீங்களான்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பெரிய சண்டையாவும் ஆயிடுது. அப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த அமைச்சர் கிட்ட வந்து நியாயத்தை கேக்குறாங்க. அதுக்கு அந்த அமைச்சரு, உன்னோட பேர் என்னன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, அவன் பேரு மண்டேலான்ட்டு சொல்றாங்க. என்னது, நீ வெளிநாட்டுக்காரனான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க, இல்ல இல்ல, இவன் நம்ம ஊருக்காரன்தான்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த அமைச்சர் அவங்க எல்லார்கிட்டயுமே, இவனோட ஓட்டு வேணும்னா இவனை வச்சு நீங்க பேரம் பேசி இவனோட விலைக்கு வாங்கிடலாமேன்ட்டு சொல்றாங்க. இவங்க பேரம் பேசி விலைக்கு வாங்கணும்ன்றதுக்காக அவங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்ட்டு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவரு இன்னொருத்தர் கிட்ட, நம்ம ஏலத்துல தோத்துட்டோம்னா மண்டேலாவோட கைய வெட்டிடுன்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏலத்தையும் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் அங்க வராங்க. அங்க ஏலம் விடுறதுக்காக ஒருத்தவங்கள கூப்பிடுறாங்க. அப்ப மண்டேலா பார்த்து அவங்க எல்லாருமே 10,000 சொல்றாங்க. அதுக்கு ஏலத்துக்கு வந்தவரு, உன்னோட ஓட்டுக்கு 10,000 கேக்குறாங்க. அவன் ஓட்டுக்கு 200-300 தான் தராங்க, உனக்கு ஸ்டார்டிங்கே 10,000 கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஏலத்துல 100,000 ஓட்டுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே 15,00,000, 20,00,000, 30,00,000, 40,00,000 போயிட்டே இருக்கு. அப்ப அவன் அசிஸ்டன்ட் வந்து மண்டேலா கிட்ட, இந்த மாதிரி இவங்க தோத்துட்டாங்கன்னா உன்னோட கைய வெட்டுறதா ரெண்டு பேருமே பேசி வச்சிருக்காங்க, அதனால நீ ஏலத்தை முடிக்க விடாதன்ட்டு சொல்றான். உடனே அதை கேட்ட மண்டேலா ஏலத்தை முடிக்க விடாம சண்டை முட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப ஏலத்துக்கு வந்தவரு, என்னையா சொத்து மதிப்புல மட்டும் 50,000 தான் காட்டுறீங்க, ஆனா இங்க பார்த்தா 100,00,000 போயிட்டு இருக்கேன்ட்டு சொல்றாரு. உடனே மண்டேலாவோட அசிஸ்டன்ட் தாத்தாவோட வீட்டுக்கு வேகமா ஓடி வரான். தாத்தா கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த தாத்தாவும் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இந்த இடத்துல ஏலத்துல பாத்தீங்கன்னா மண்டேலாவோட ஓட்டு வேல்யூ கோடி கணக்குல போயிட்டு இருக்கு. கோடி கணக்குல போகிறத பார்த்த மண்டேலாவும் வேற வழியே இல்லாம பில் அடிக்கிறதுக்காக பக்கத்துல போறாரு. அப்ப அந்த நேரத்துல அந்த பையனும் அங்க வந்துடுறான். அவங்க எல்லார்கிட்டயுமே தாத்தா இறந்து போயிட்டாங்கன்ட்டு சொல்றான். உடனே எல்லாருமே ஏலத்தை விட்டுட்டு தாத்தாக்கு என்னாச்சுன்றத பாக்கிறதுக்காக அங்க ஓடிடுறாங்க. இங்க மண்டேலா கிட்ட அந்த அசிஸ்டன்ட், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், வா உடனே பக்கத்து ஊருக்கு ஓடிடலான்ட்டு சொல்றான். இந்த இடத்துல அவங்க பெரியவர் கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல பெரியவர் நார்மலா தான் இருக்காரு. அந்த இடத்துல அவரு டிவியும் பாத்துட்டு இருக்காரு. இவங்களும் அந்த மண்டேலா நம்மள ஏமாத்திட்டான், அவங்கள புடிச்சே ஆகணும்ன்றதுக்காக வேகமா போறாங்க. இந்த இடத்துல மண்டேலாவும் பஸ்ல ஏறுறதுக்காக ஓடிட்டு இருக்கான். அப்ப மண்டேலாவோட அசிஸ்டன்ட் மட்டும் அந்த பஸ்ல ஏறிடுறான். மண்டேலா வரும்போது பின்னாடியே அவனை வந்து எட்டி உடச்சிடுறாங்க. அப்படியே மண்டேலாவும் கீழே விழுந்துடுறாங்க. இந்த ரெண்டு கட்சிக்காரங்களையுமே மண்டேலாவை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. மண்டேலாவோட அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிபட்டு இருக்கும். மண்டேலா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பயனால வலி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்த மண்டேலா ஊர்காதங்க கிட்ட உதவி கேட்கலான்ட்டு போறாரு. அதுக்கு அவங்க, ஓட்டுக்காக உன்னை வேலை பேசினாங்கள அவங்க கிட்ட போய் கேளுன்ட்டு சொல்றாங்க. உடனே மண்டேலாவும் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அதுக்கு அவங்க அந்த பையனோட வயசு என்னன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு மண்டேலா அவனோட வயசு 15 சொல்றாங்க. அதுக்கு அவங்க, அந்த பையன் ஓட்டு போட முடியாது, அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி மண்டேலாவும் அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப மண்டேலா இன்னொரு கட்சிக்காரங்க கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, இந்த மாதிரிலாம் அவனுக்கெல்லாம் உதவிலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. மண்டேலாவும் ஒண்ணுமே புரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுடைய அசிஸ்டண்ட வந்து பாக்குறாங்க. அந்த பையனால வலி ரொம்பவே தாங்க முடியாது. மண்டேலாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயினி அங்க வராங்க. ஹீரோ
ஹீரோயினி அந்த பையனை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறாங்க. அவங்க தான் கூட இருந்தும் பாத்துக்கிறாங்க. இங்க மண்டேலாக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி அடுத்த நாள் வேலைக்கு போலாமேன்ட்டு வேலைக்காக வந்து கேக்குறாங்க. ஆனா மண்டேலாக்கு யாருமே வேலை தர மாதிரி தெரியல. அதுக்கு மண்டேலா நம்மளாம் வாழ்றதோட செத்து போயிடலாம் போலன்ட்டு சொல்றாங்க. அப்ப மண்டேலா அவங்க கையில இருக்க ஓட்டர் ஐடி கார்டை தூக்கி போடுறாங்க. அவன் கழுத்தையும் வெட்டிக்கலான்ட்டு பாக்குறான். அப்ப அவன் கார்டை தூக்கி போட்ட இடத்துல இருந்து ஒரு லேடி சவுண்டு குடுக்கற மாதிரி மண்டேலாக்கு கேக்குது. உடனே மண்டேலாவும் யாருடான்ட்டு போய் பாக்குறாங்க. அக்கா இந்த நேரத்துல என்னக்கா இங்கன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க நம்ம ஊர்லதான் டாய்லெட்டே இல்லையப்பா, அதனால நாங்க இந்த நேரத்துல தானே வந்து இருக்கணும்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட மண்டேலா நம்ம சாகரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு சாவோம்ன்ட்டு யோசிக்கிறாங்க. மண்டேலா தூக்கி போட்டு அந்த ஓட்டர் ஐடி கார்டை எடுத்துட்டு அந்த கட்சிக்காரங்களை போய் பாக்கிறதுக்காக போறாரு. மண்டேலா அவங்க கிட்ட என்னோட ஓட்டு உனக்கு வேணும்னா நீ நம்ம ஊர்ல ஒரு 10 டாய்லெட் கட்டணும், அப்பதான் நான் உனக்கு ஓட்டு போடுவேன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த கட்சிக்காரரு மண்டேலாவை போட்டு அடி அடி நடிச்சுட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு நான் உனக்கு கூப்பிடுவேன், அது வரைக்கும் நீ இந்த ரூம்லயே கடன்ட்டு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த கட்சிக்காரரை பார்க்க அந்த அமைச்சர் வராரு. அந்த கம்பெனி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா 5 கோடி கிடையாது 30 கோடி வரும், நீ எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரும் கிளம்பிடுறாரு. அந்த கட்சிக்காரரும் மண்டேலாவை பாக்கிறதுக்காக வராரு. அப்ப மண்டேலா அந்த கட்சிக்காரர் கிட்ட என்னோட ஓட்டர் ஐடி கார்டை எடுத்துட்டா அது 30 கோடிக்கான வேல்யூ, உனக்கு நான் ஓட்டு போடணும்னா எனக்கு டாய்லெட் கட்டிட்டான்ட்டு சொல்றாங்க. உடனே இவங்களும் அந்த டாய்லெட்டை கட்டி தராங்க. அந்த டாய்லெட்டெல்லாம் கட்டுறத பார்த்த மண்டேலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப இன்னொரு கட்சிக்காரங்க மண்டேலாக்கு கட்டி கொடுத்த வீட்டை எரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மண்டேலா எதையுமே கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்சிக்காரன் நான் எலெக்ஷன் டேட் அப்ப உன கூப்பிடுறேன், எனக்கு நீ வந்து ஓட்டு போட்டுட்டு போகணும்ன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு மண்டேலா நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட முடியும், என்னோட ஓட்டர் ஐடி கார்டு தான் வீட்டுக்குள்ள இருக்கேன்ட்டு சொல்றாங்க. உடனே அந்த கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ள இருக்க ஓட்டர் ஐடி கார்டை எடுத்துட்டு வந்து மண்டேலா கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப மண்டேலா அவங்க கிட்ட நான் சொல்றத செஞ்சாதான் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன், செஞ்சா ஓட்டு இல்லைன்னா கிடையாதுன்ட்டு சொல்றாங்க. ஊருக்குள்ள தண்ணி வசதி இல்ல, அதனால டேங்க் வேணும்ட்டு கேக்குறாங்க. உடனே இவங்களும் அந்த டேங்க் எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் மண்டேலா பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. மண்டேலா தூங்கிட்டு இருக்கும் போது நைட்ல ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. ரோடு சரியா இல்லாததுனால நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்த மண்டேலா நம்ம ஊர்ல ரோடு சரியில்லைன்ட்டு யோசிச்சுட்டு ஒரு கட்சிக்காரங்க கிட்ட எனக்கு நடந்து போகிறதுக்கு ரோடு வேணும்ட்டு சொல்றாங்க. உடனே அந்த கட்சிக்காரங்களும் மண்டேலாக்காக ரோடையும் ரெடி பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் மண்டேலா ஊர்ல இருக்க நிறைய விஷயம் சரியா இல்லாததுனால ஸ்கூலு ரோட்டுக்கு லைட்டுன்ட்டு எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுக்க சொல்றாரு. அவங்களும் எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுக்கறாங்க. அப்படியே மண்டேலா எல்லாருக்குமே நல்லது பண்றதுனால மண்டேலாவை அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஓட்டு போடுற நாளும் வந்துடுது. எல்லாருமே ஓட்டையும் போடுறாங்க. எல்லாருமே ஓட்டு போட்டுட்டே இருக்கும் போது மண்டேலாவும் ஓட்டு போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருமே நீ எனக்கு தானே ஓட்டு போடுவேன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு மண்டேலா ஓட்டு போடுறதுலாம் என்னோட சொந்த விஷயம், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்ட்டு சொல்றாங்க. அவரு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டு போடுறதுக்காக உள்ளயும் போயிடுறாங்க. உள்ள ஓட்டு போட்டுட்டு மண்டேலா வெளியில வரும்போது அப்ப அந்த ரெண்டு கட்சிக்காரங்களுமே நீ எங்களுக்கு தானே போட்டேன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு மண்டேலா உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் யாருக்கு போட்டேன்ட்டு சொல்றாங்க. அப்ப இன்னொரு கட்சிக்காரங்க கிட்ட மக்கள் எல்லா காசையுமே ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஊர்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அதனால எங்களுக்கு இப்ப காசு தேவையில்லை, நீங்களே உங்க காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ஒரு கட்சிக்காரன் நைட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது நாளைக்கு ரிசல்ட் மட்டும் தப்பாவட்டும் அவங்க எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினி மண்டேலா கிட்ட வந்து நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, அது உனக்கு ஆபத்துன்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட்டுக்கு வீடியோ காலும் போடுறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் மண்டேலா கிட்ட நான் இங்க நல்லாதான் இருக்கேன், நாளைக்கு நாங்க வந்துருவேன்ட்டு சொல்றான். அப்புறம் மண்டேலாவும் ஹீரோயினி கிட்ட இது என்னுடைய இடம், நான் இந்த இடத்துல தான் கடைசி வரைக்குமே கடை வச்சுட்டு இருப்பேன், யார் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனா நான் இங்க இருந்து போக மாட்டேன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினி நான் வேணா பெரியவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லட்டுமான்ட்டு சொல்றாங்க. அதுக்கு மண்டேலா இது என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன்ட்டு சொல்லிடுறாங்க. அப்படியே ஹீரோயினியும் அங்க இருந்து கிளம்பி
கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல ஓட்டையும் எண்ணிட்டே இருக்காங்க. மண்டேலாவை கொல்றதுக்காக ரவுண்ட் அப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினி அந்த பெரியவரையும் அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ மண்டேலா பெரியவர் கிட்ட, ஐயா நீங்க இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பிடுங்கன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு பெரியவர், நான் ஏன் இங்க இருந்து கிளம்பணும், நீ எனக்கு ஷேவிங் பண்ணி விடுன்ட்டு சொல்றாரு. உடனே மண்டேலாவும் பெரியவருக்கு ஷேவிங் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மண்டேலாவுக்காக ஊருக்காரங்களா ஒரு ஒருத்தரா வந்து நிக்கிறாங்க. என்ன மீறி யாரும் உன் மேல கை வச்சிட முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டு ஊருக்காரங்களுமே இந்த இடத்துல ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இந்த ரெண்டு கட்சிக்காரங்களுமே யாரு லீடிங்ல இருக்காங்கன்ட்டு தெரியாமலே மண்டேலாவை அடிக்கிறதுக்காக மண்டேலா இருக்க இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ரெண்டு ஊருக்காரங்களுமே மண்டேலாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல யாரு வின்னருன்ட்டு சொல்லாமலே ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.